இயக்கமே உயிராய், இயக்கமே குடும்பமாய், இயக்கமே எல்லாமாய் வாழ்ந்த முன்னோர்களின் வழிவந்த நம் பேரியக்க பொது செயலர் அவர்களின் தொடர் முயற்சிக்கு கிட்டிய வெற்றி. பேரன் பிறந்து நாளிரண்டு ஆகவில்லை, குடும்பத்தோடு குதூகலித்திருக்காமல் இந்த பேரியக்க குடும்பத்தின் நலனுக்காக சென்றார். கூட்டமாக கூடும் கூட்டத்திற்கு மாற்று கேட்டார். கிட்டியது நாக்கா எண் 00317. எப்படியோ தன் பேரியக்க குடும்பத்தினை காத்து பேரியக்கத்தின் பொதுச்செயலர் என்பதை மீண்டும் நிரூபித்துவிட்டார். வாழ்த்துகிறோம், உமது பணியை வணங்குகிறோம், உமது தொண்டை. தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணியின் சார்பில் அண்ணன் பொதுச்செயலாளர் ரங்கராஜன் அவர்கள் 6/1/2022 அன்று பல கோரிக்கைகளை மதிப்புமிகு ஆணையர் அவர்களுக்கு அளித்திருந்தார். அது பற்றி பேசியும் இருந்தார். அதில் 11வது கோரிக்கையாக அழகு விட்டு அழகு மாறுதலில் செல்ல அனுமதிக்கப்படும் என அரசாணையில் தெரிவித்துள்ள நிலையில் தாங்கள் வெளியிட்ட செயல்முறைகளில் அது குறித்த விவரங்கள் ஏதும் குறிப்பிடப்படவில்லை என்பதோடு கலந்தாய்வு அட்டவணையிலும் இடம்பெறவில்லை. எனவே அரசாணையில் தெரிவித்துள்ளவாறு அழகுவிட்டு அழகு மாறுதல் பெறுவதற்கு அனுமதி அளித்திட வேண்டுதல் என விடுத்திருந்த கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு பள்ளிக்கல்வி ஆணையர் செயல்முறைகள் 4/10/2002 மனமொத்த மாறுதல் மற்றும் அழகுவிட்டு அழகு மாறுதல் சார்பான விண்ணப்பங்கள் பொது மாறுதல் கலந்தாய்வு முடிந்த பின்னர் பரிசீலிக்க வேண்டும் என அனைத்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது என அனுப்பியுள்ளார். இதுவும் நமக்கு கிடைத்த வெற்றியே. அடுத்ததாக 15வது கோரிக்கையாக அரசு அறிவுறுத்தலின்படி ஜாக்டோஜியோ போராட்டத்தில் கலந்து கொண்ட ஆசிரியர்களுக்கு நிர்வாக மாறுதல் ஆணை வழங்கப்பட்டிருப்பின் அவர்களுக்கு அந்த நாள் கலந்தாய்வு அன்று காலியாக உள்ள இடங்களில் விருப்ப கலந்தாய்வில் முதலில் முன்னுரிமை அடிப்படையில் பள்ளிக்கு மாறுதல் அளிக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு ஏற்றவாறு ஒரு அறிவுரையும் வழங்கப்பட்டுள்ளது. இன்னும் மற்றுமுள்ள கோரிக்கையும் நாம் வென்றெடுப்போம் நமது பேரியக்கத்தின் பொதுச்செயலாளர் மூலம். நன்றி.